எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்ன அர்ஜுன், எப்படி இருக்க? இத பாரு ஈஸ்வர், நீ எப்போ சுகன்யாவோட புருஷன் எனக்கு தெரிஞ்சதோ உன்னோட ஆதி அந்த எல்லாத்தையும் தோண்டி எடுத்தாச்சு. ஸோ இந்நேரம் நான் தான் மல்லிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் மல்லி. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உனக்கு என்ன வேணும்? புரியல. நீ எதுக்கு அர்ஜுன் போய் சொல்லிக்கிட்டு இங்கே இருக்க? அதனால உனக்கு என்ன? உங்களோட ஒரே எதிரி அர்ஜுன். நான் அர்ஜுனா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படி நான் பாத்துக்கிறேன். சோ நீங்க என்ன கண்டிக்காதீங்க, நானும் உங்களை கண்டிக்க மாட்டேன். அப்படியெல்லாம் விட முடியாது. புரியல. இல்ல, நீ அர்ஜுனா நடிக்கிறன்னு நாங்க சொல்லாம இருக்கணும்னா நீ எங்க கூட சேரணும். இந்த பாருங்க, இந்த கூட்டணியில சேர்றது, இந்த கேங்கு, இதெல்லாம் எனக்கு சுத்தமா சூட்டே ஆகாது. சோ நீங்க உங்க வழியில இருங்க, நான் என் வழியில இருந்துக்கிறேன். என்ன உன் வழினா? போலீஸ் ஸ்டேஷன் தானே, அத நாங்க ஒண்ணு காட்டுறோம். என்ன அசோக், பிளாக்மெயிலா? நிச்சயமா. நீ எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை. சோ நாங்க சொல்றத நீ ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். சரி, நான் என்ன பண்ணணும்? முதல்ல நீ எங்களுக்கு உண்மையா இருக்கணும். நீ உண்மையா இருக்கேங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட். உண்மையை சொல்ல, நீ எதுக்காக அர்ஜுன் வீட்டில் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுற? அவள் வீட்டில் நிறைய பணம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதை திருடிட்டு போகலான்னு வந்தேன். போய் அர்ஜுன் மொத்த காசையும் எழுந்துட்டு என் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். உண்மையை சொன்னா நாங்களும் உனக்கு உதவியா இருப்போம். ஓகே, நான் உண்மையை சொல்றேன். நான் பாம்பேல ஒரு கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு என் ஊருக்கு வந்துட்டேன். போலீஸ் வரதுக்குள்ள வீட்டில் இருக்கிற காசு எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தேன். அங்க பிரியா இருந்தா, என்ன அர்ஜுன் நினைச்சிட்டான். சரி, நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம்னு அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கையில இருந்த காசு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாரு. ஆனா முதல்ல இருந்த எனக்கு பிரியா மேல ஒரு கண்ணு. அவ கூட ஒரே ஒரு நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் வரவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நம்னா நம்முக நம்பாட்டி போங்க, இதுதான் உண்மை. Thank you.